சாண்டி குமார் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா, நாமக்கல் கேஎஸ் திரையரங்குக்கு மக்கள் விமர்சனம் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். ரோமியோ ஜியாண்டர் நீங்கள் நல்லா பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க படம், நல்லா ஃபேமிலி சென்டிமெண்ட், குடும்பத்தோடு பார்க்கலாம். சூப்பர் கதை. ஒய்ஃப் ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு குறிச்சிருக்காப்புல அண்ணாதுரை படம் வந்து நல்லா இருந்தது. அது அவர் ஃபீலிங் நல்லா கொடுத்துருக்கோம். கிரைமர் சூப்பராச்சு படம், நல்லா இருந்துச்சு. கொடுத்த காஸ்ட் ஒர்த்து படம், நல்லா பார்க்கலாம். ஆனால் 100% நல்லா ஓடும் கண்டிப்பாக. எல்லாம் விரும்பி பார்க்கலாம், ஃபேமிலியோட சரி, லவர்ஸும் சரி, எல்லாம் விரும்பி பாருங்க. விஜயன்ல வாழ்த்துக்கள். படம் ஓகே ப்ரோ, நல்லா ஓகே. என்ன கான்செப்ட்? ரோமியோ தானே ப்ரோ? ரோமியோ தான். லவ் பண்ணுறாங்க ப்ரோ, ஃபஸ்ட்டு வந்து லவ் பண்ணி டிவோர்ஸ் ஆயிரும் ப்ரோ. அவங்க வந்து கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் கேட்பாங்க ப்ரோ. அப்படி இருக்கப்ப மறுபடியும் எப்படி லவ் பண்ணுறாங்க? ஹீரோயினுக்கு எப்படி ஹீரோவை பிடிச்சதாங்க அப்புறம். நல்லா கொண்டு போயிருக்காங்க படம். ஆ, நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஒர்த்து. ஆ, ஒர்த்து தான் ப்ரோ. லவ் ஸ்டோரி அதுக்குள்ளேயே உள்ள போகிற படம், விச் மீன்ஸ் திடீர் என்ற டபுள் எக்ஸ் மாதிரி இருந்துச்சு. அப்படி இருந்துச்சுங்களா? கொடுத்த காசுக்கு ஒர்த்து படம். பரவாயில்ல, நல்லா பரவாயில்ல படம் இருந்துச்சு. விஜயாண்டன் எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பராக பண்ணியிருக்காரு. குடும்பத்தோட பார்க்குற மாதிரி இருக்குங்களா? பார்க்கலாம். கொடுத்த காசுக்கு ஒர்த்த படம் நல்லா காமெடியாக இருக்குங்களா? படம் எப்படி போகுது? காமெடியாகவும் இருக்குது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ரோமியோ ரொம்ப பரவாயில்ல, அருமையாக நல்லா பண்ணியிருக்கீங்களா? குடும்பத்தோட பார்க்குற மாதிரி இருக்குங்களா? இல்லை பரவாயில்ல, அவர் அண்ணன் தங்கச்சி ஒரு சென்டிமெண்ட் நல்லா இருக்கும். குடும்ப படமாக தான் பரவாயில்ல, குடும்ப படமாக இருக்குது. பரவாயில்ல, ஒரு அண்ணன் தங்கச்சி ஒரு விட்டு கொடுக்க முடியாத பாசங்களாக இருக்குது. கொடுத்த காசுக்கு பரவாயில்ல படம், பரவாயில்ல பரவாயில்ல. கொடுத்த காசுன்னு இல்லை, படம் பர்ஃபெக்ட், பர்ஃபெக்டாக இருக்கும். விஜய் ஆண்டனி நல்லா பண்ணியிருக்காரு. விஜய் ஆண்டனி நல்லா பண்ணியிருக்காரு. பாட்டுலாம் இல்லை, பாட்டுலாம் பரவாயில்ல, ரொம்ப பண்ணியிருக்காரு. காமெடிலாம் நல்லா இருக்கு. காமெடி பரவாயில்ல, யோகி பாபு நல்லா பண்ணிருக்கு, நல்லா பண்ணிருக்கு, நல்லா பண்ணிருக்கு. சரி, விஜய் ஆண்டனி பழைய விதம் இல்லாமல் நீட்டாக நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா குடும்பத்தோடு பார்க்கலாம், குடும்பத்தோடு பார்க்கலாம். ஃபேமிலி சார் சூப்பரா? சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக. படம் டீம் வாட்ச் நல்லா இருக்குங்களா? விஜய் ஆண்டனியில் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணி, நல்லா பண்ணியிருக்காங்க. குடும்பத்தோடு பார்க்கலாம். ஐயா, படம் எப்படி இருந்துச்சுங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. லவ் படங்கள், லவ் லவ் கான்செப்ட். குடும்பத்தோடு பார்க்கலாமா? குடும்பத்தோடு பார்க்கலாம், பார்க்கலாம். பரவாயில்லைங்களா? கொடுத்த காசுக்கு பரவாயில்லையா படம்? கொடுத்த காசுக்கு பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. அப்படி இது லவ் அண்ட் அரேஞ்ச் இது மாதிரி போட்டிருக்காங்க, ஒன் சைடு லவ் மாதிரி காட்டியிருக்காங்க. கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது, கிளைமேக்ஸ் நல்லா இருக்குங்களா? விஜய் ஆண்டனி எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காரு. கொடுத்த காசுக்கு ஒர்த்த படம். ஆ, ஓகே ஓகே, நல்லா பார்க்கலாம். ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஐயா, படம் எப்படி இருக்குது? அருமையாக இருக்குங்களா? காதலை பற்றி நீட்டாக சொல்லியிருக்கிறது. அப்படிங்களா? அப்படி இருந்துச்சுங்க, பார்க்கலாம், நல்லா இருக்குது. எப்போவுமே நல்லா இருக்குங்களா? சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்குங்க. நார்மலாக இருக்குங்க. படம் எப்படி இருந்துச்சு? படம் எப்படி இருந்துச்சு? பார்க்கலாம், நல்லா இருக்கு. பார்க்க முடியாது, பார்க்கலாம், ஒன்ஸ் பார்க்கலாம், ஒன்ஸ் பார்க்கலாம். மற்ற இது படம் எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல, பரவாயில்லையா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சுங்க? படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.